உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஏன் வருங்கால புருஷன் கூட நீ கனவு கண்டுட்டு இருக்க? You are so cheap and disgusting. I'm cheap. I'm disgusting. அப்போ நீ யாருன்னு சொல்லு? உன்ன மாதிரி ஒரு சீப்பான பொண்ணு நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. Look, I'm warning you. இவ்வளவு நேரம் எல்லாரும் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நான் உன்கிட்ட சொல்றேன். இந்த கல்யாணத்துல இருந்து மரியாதை வெளியில வந்துரு. ஓகே? பேக் அவுட் ஆயிடு வா. நான் பேக் அவுட் பண்ணணுமா? என் ட்ரெஸ் போட்டுட்டு கல்யாண பொண்ணு மாதிரி சுத்திட்டு இருக்க? நீ என்ன பேக் அவுட் பண்ண சொல்றியா? நீ என்ன ஏமாத்திட்ட? உனக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்ல. அன்னைக்கு என்ன சொன்ன? ரிஷப் சார் நிரபராதி, ரிஷப் சார் எதுவுமே பண்ணல, ரிஷப் சார் ரொம்ப நல்லவரா அழுத ஆர்ப்பாட்டம் பண்ண. இப்ப நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஆனா நீ என்ன பண்ண? கரண கல்யாணம் பண்ணிக்க போயிட்ட. ஐ நோ, உன்னோட அம்மா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நீ கரண கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாய மூட. ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடு என்னோடது. கரண் எனக்கு மட்டும்தான். இங்க இருக்கிற எல்லாமே எனக்கு தான் சொந்தம். இங்க இருக்கிற எதையும் நான் திருட விட மாட்டேன். அப்புறம் இதனால என்ன நடக்கும் தெரியுமா? உன்னோட தோல்வி என்னோட வெற்றி. முதல்ல நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? உனக்கு சொந்தமானது எனக்கு தேவையா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன்ன மாதிரி ஒருத்தியோட பொருள் எனக்கு ஏன் தேவைப்பட போகுது? உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரிய நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்புறம் நீ என்ன சொன்ன? நான் உன் வீட்டுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதுனால நீ ரிஷப் சாருக்கு சப்போர்ட் பண்ணன்னு சொல்றியா? சம்திங் இஸ் மிஸ்ஸிங் ஹியர். அத நான் சொல்றேன் உனக்கு. நான் உன் வீட்டுக்கு வந்தேன். நான் உனக்கு ரொம்ப அன்பாவே எடுத்து புரிய வச்சேன் எது உண்மை எது பொய் எது சரின்னு. நீ ரிஷப் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும், உண்மைக்கு சாதகமா இருக்கணும், ரித்விக பாருன்னு சொன்னான. நீ என்ன பண்ண? மறுநாளே வந்து ரிஷப் சாருக்கு எதிராக சாட்சி சொல்ற, அவர் மேல கேவலமா பழைய போட்ட. அதோட அன்னைக்கு கரணுக்கு கோர்ட்ல கோவம் வந்ததும் அவனும் அரெஸ்ட் ஆயிட்டான். எனக்கு எல்லாம் தெரியும் சரியா? அதுக்கப்புறம் கரண் உன்கிட்ட வந்தான். தன்னோட அண்ணனை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் உன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதை இப்படி கூட சொல்லலாம், உன்னோட கல்யாணத்துக்கு அவன் வியாபாரம் பேசியிருக்கான். அது வெறும் டீல் தான், புரியுதா? அதுக்கப்புறம் தான் ரிஷப் சாருக்கு சப்போர்ட்ட சாட்சி சொன்னேன், அதுவும் கரணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உனக்கெல்லாம் இதயமே கிடையாதா என்ன? ஓ சாரி, உனக்கு கண்டிப்பா இதயம் ஒன்று இருக்கு. ஏன்னா உன்னோட இதயத்துக்குள்ள ரித்விக் மேல நிறையவே காதல் இருக்கு. அதை நாங்க எல்லாரும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும் போது எப்படி இப்படி எல்லாம் நடக்குது? உண்மையா காதலிக்கிறவங்கனால ஒரு காதல் உணர்வை, ஒரு காதல் பாஷைய எப்படி புரிஞ்சுக்க முடியலன்னு கேக்குறேன். என்ன ஆச்சு மோனிஷா? நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அதையாச்சும் என்கிட்ட சொல்லு. நீ ஏன் கரணுக்கு அகேன்ஸ்டா இவ்வளவு பெரிய பழிய போட்டிருக்க அதை சொல்லு. என்ன விஷயம்? ஏன் இந்த ஃபேமிலியை இப்படி நீ பழி வாங்கிக்கிட்டு இருக்க? லுக், எனக்கு தெரியும். எனக்கு என்னமோ நீ இதெல்லாம் வெறும் பணத்துக்காக செய்யற மாதிரி தெரியல. பணத்துக்காக பண்ணல தானே? அப்படின்னா எதுக்காக இதெல்லாம் பண்ற? எதுக்காக எல்லாரோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்க? ஏன் நான் யாரோட லைஃபையும் கெடுக்கவே இல்ல. லைஃபை கெடுக்கிறது நீ தான். நீ என்னோட வருங்கால புருஷனை பறிக்கணும்னு நினைக்கிற, இன்ஃபேக்ட் பண்ணிட்டு தான் இருக்க. கண்டதெல்லாம் பேசுறியா? கண்டத சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைனா இப்படி எல்லாம் கண்டத பேச வேண்டியதா இருக்கு. ஓகே ஃபைன், என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா உன்கிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்குமா? அதனால உண்மை என்ன நீயே சொல்லு. போய் சொல்லாத, கரண நீ விரும்புறதானே? உண்மையை சொல்லு. நெஜம். சரி, தப்பு கண்டிப்பா சொல்லுவேன். அதுவும் உன் மண்டைக்கு ஏதாவது புரிஞ்சுதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கான அர்த்தம் என்னன்னு தெரியாதவகிட்ட எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு எதுவுமே தெரியாது. ஆனா மத்தவங்க யோசிக்கிற மாதிரி தான் நானும் யோசிப்பேன். ஒரு பையனும் பொண்ணும் இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாது. அது உங்கள மாதிரி இருக்க முடியாது. எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் கரணை காப்பாத்த செய்யல. இதெல்லாம் நீ அவனை அடையறதுக்காக செய்யற. யூ நோ வாட், எனக்கு டைம் இல்ல. அப்படியே டைம் இருந்தாலும் உன்னோட இந்த பேச்செல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. வேணும்னா வா, என் கூட வா. என் கைய விடு. பெருசா பேசுறா. யூ நோ வாட், எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல எந்த விருப்பமும் இல்ல. குடு என் ட்ரெஸ் குடு. இவங்க எல்லாரும் என்ன ரொம்ப ஏமாத்திட்டாங்க. இதுவரைக்கும் என்னோட உண்மையான முகத்தை பார்த்ததில்லல.
முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உண்மையான முகத்தை காட்டுறேன். ஒவ்வொருத்தரையும் மண்டி போட வச்சிருவேன். இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. அதத்தான் நானும் சொல்றேன் சார். இங்க என்ன நடக்குது? நான் எவ்வளவு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா எந்த பொண்ணு இப்படி நடந்துகிட்டதே இல்ல. நீங்க தயவு செய்து போங்க, அந்த பொண்ணு கிட்ட பேசி புரிய வைங்க. இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள பேசுற அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவ சீக்கிரம் வந்துருவா. ஆமா இரே, என் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்தா. ஆனா ஐ திங்க் அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் மாடிக்கு போறா. பிரீதா திடீர்னு இங்க இருந்து ஓடி போறதுக்கு என்ன காரணம்? அவளுக்கு யார் ஃபோன் பண்ணிருப்பா? ஸ்ருதியா இல்ல ரிஷபா? ஒருவேளை அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாலும், பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாலும், இல்லை மோனிஷா உண்மையை சொல்லிட்டான்னு சொன்னா கூட, பிரீதா அட்லீஸ்ட் அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிருக்கணும்ல. அவ ஏன் திடீர்னு இங்கிருந்து ஓடி போனா? கடவுளே, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பிரீதா திரும்பி வந்துட்டா. இந்த சந்தர்ப்பத்திலேயாவது அவ கரண கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. நீங்க கல்யாண சம்பிரதாயத்தை உடனே ஆரம்பிங்க. கல்யாண சம்பிரதாயம் எங்க நிறுத்தணுமோ அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். திரும்ப திரும்ப மந்திரங்களை ஆரம்பத்துல இருந்து படிக்க முடியாது. நீங்க மந்திரத்தை எங்க இருந்து விட்டீங்களோ அங்கிருந்தே சொல்லுங்க. கல்யாணம் நடந்தே ஆகணும். சரியா? சரி, நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் மறுபடியும் முடிச்சு போட்டு விடுங்க. என்னோட பையனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு இன்னைக்கு மோனிஷாவோட கல்யாணம் நடக்குது. இருந்தாலும் சந்தோஷமா இருக்கான். இல்லங்க, அவனுக்குள்ள இருக்கிறது துக்கம் இல்ல, சந்தோஷம்தான். என்ன? அவ மோனிஷா இல்ல, நம்ம பிரீதா. ஒருவேளை இது பிரீதானா, அந்த மோனிஷா எங்க போயிருப்பா? எனக்கு என்ன தெரியும், அந்த பிசாசு எக்கடிக்கிட்டா எனக்கு என்ன? சரியான ஜோடிதான் அமைஞ்சிருக்கு. எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், என்ன இந்த பக்கம்? மிஸ்டர் மகேஷ், நான் இன்ஸ்பெக்டர் ஷலான்கே. என்னுடைய கொலிக்கு ஒரு எமர்ஜென்சி, அதனால இனிமே இங்க நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிறேன். சரி, பிளீஸ் கேரி ஆன். தேங்க்யூ. பிரீதா இன்னுமா இங்க இருக்கா? அந்த அறிவுகட்ட குள்ள நரி மோனிஷா என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கா? மோனிஷா எங்கேயுமே இல்லையே. எனக்கு ஒரு விஷயம் புரியல, அவ அங்கேயும் இல்ல எங்கேயும் இல்லைன்னா அவ எங்கதான் போயிருப்பா? அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ளையும் பொண்ணும் அக்னியை வளவர எழுந்துருங்க. இதுதான் கடைசி தடவை. இந்த முறை மனமடையை விட்டு மணப்பெண் எழுந்து போனா என்னால அந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. நீ இப்ப என்ன பண்ண போற? உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன். என்னால மூச்சே விட முடியல, அதனால முகத்தை மறைக்காம கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதனாலதான் ஓடிட்டே இருந்தாயிரு. ஆனா இனிமே இப்படி நடக்காது. நீங்க எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. வாவ், என்னம்மா நெத்தி அடி அடிச்சா மோனிஷா? ஜானகி, இந்த பொண்ணோட பேரு மோனிஷா, பிரீதா இல்ல. அட ஆமாங்க, நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். கடவுள் சத்தியமா உண்மைதான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி இங்க பிரீதா தான் இருந்தா. இந்த மோனிஷா எங்க இருந்து திடீர்னு வந்தான்னு தெரியலையே. இங்க பிரீதாங்கிறவங்க யாருங்க?
பிரீதா எங்க? அவளை என்ன பண்ண? பிரீதா இப்ப எங்க இருக்கா? எனக்கு என்ன தெரியும், நான் என்ன அவளோட அசிஸ்டண்டா? ஆனா நீ எவ்வளவு பெரிய ஃப்ராட்னு எனக்கு நல்லா தெரியும். சீக்கிரம் சொல்லு பிரீதா எங்க? என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த Dress அவ போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. என்ன வேணா என்ன வேணாலும் சொல்லுவியா? நீங்க எல்லாரும் இங்க எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? இந்த Dress போட்டுட்டு முகத்தை முடிட்டு நான் தானே இருக்க? அவ எங்க போனானு எனக்கு என்ன தெரியும், அவ எங்கயாவது இருப்பா. என்னாச்சு கரன், நீ இப்ப எதுக்காக திடீர்னு பிரீதாவ பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? ஒண்ணுல, அது நீங்க எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா முகூர்த்த நேரம் முடிஞ்சு போய்டும். இந்த கல்யாணத்தை நடத்த முடியாது. கல்யாணத்தை நடத்தணுமா வேண்டாமா? வேணாம். இல்ல. ஏய், இங்க பாருடி, சீக்கிரமா பிரீதா எங்க இருக்கானு சொல்லிடு. இல்லன்னு வெச்சுக்கோ, என்னை விட மோசமானவள நீ பாத்துக்க மாட்டே. கரெக்ட் தான். இவளை விட மோசமானவ எவ்வளவு இருக்க முடியாது. பிரீதாக்காக இந்த கிழவி எவ்வளவு வேணா மோசமான காரியத்தையும் செய்வா. ஆனா பிரீதா எங்க இருக்கா? ஸ்ருதி, பிரீதா எங்க? அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி தான் பாறே. சரிம்மா, நான் இப்பவே ஃபோன் பண்றேன். ட்ரிங்க் இங்க தான் எங்கயோ கேக்குதா? ஆனா அக்கா எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. நான் இங்க இருக்கேன். நீங்க ஹெரிடேஜ் ஹோட்டல்ல இருந்து வந்திருக்கீங்களா? பிரீதா, நீ எங்கம்மா போயிட்ட? நான் எவ்வளவு கவலைப்படேன் தெரியுமா? உனக்கு எதுவும் ஆகலல, நல்லா இருக்கல்ல? ஆமாமா, நான் நல்லா தான் இருக்கேன். கரண், நான் உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல உனக்கும் இந்த மோனிஷாக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன்னு. சோ இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த முடிச்சு அவுத்து விட்டுருப்ப? ஆமா, எனக்கு தைரியம் அதிகம்தான். நீ இவ்வளவு தூரம் வர்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கும் போது உன்னை பார்த்ததும் என்னோட தைரியமும் அதிகமாயிடுச்சு. என்ன சொல்ல வர? நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதைத்தான் நானும் சொல்ல வரேன். என்ன சொல்ல போனா அதை நீ செஞ்சு முடிச்சிட்ட. துரோகம், நீ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டல. அங்க நிக்கிறது யாருன்னு தெரியுமா? அந்த ஹோட்டல்ல இருந்து தான் வந்திருக்காரு. அவரோட கையில என்ன இருக்கு தெரியுமா? அவர் கையில இருக்கிறது அன்னைக்கு நைட் நடந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அன்னைக்கு ராத்திரி தான் நீ கரண் மேல தேவையில்லாத பழிய போட்டு திணிச்ச. அவர் போதையில இருந்ததால உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு நீ சொன்ன. அவன் போதையில தான் இருந்தான். ஆனா அவன் ஒன்னும் உன்னை ரூமுக்கு கூட்டிட்டு போகல. நீ தான் அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போன. அதோட நான் உன்னை ரூமை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமும் நீ ஏன் அந்த ரூமுக்கு வாண்டடா திரும்பி போயிருக்க? இதை ஒண்ணு நான் சொல்லல, அந்த கேமரா தான் சொல்லுது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் சொல்லுது, சப்போர்ட் பண்ணுது. நீ என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தியோ அது எல்லாம் போய் நீ டிராமா போட்டிருக்க. ஷட் அப். அந்த கேஸ்க்கும் இந்த கல்யாணத்துக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. இங்க பாரு, கனெக்ஷன் இருக்கோ இல்லையோ நீ பதில் சொல்லு. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், எதுக்காக நீ போய் சொன்ன? எதுக்காக தேவையில்லாம இவ மேல ஒரு பழிய நீ போட்டிருக்க? ஓ கரெக்ட், இப்படிலாம் கேட்ட நீ எப்படி சொல்லுவ? ஏன்னா உன்கிட்ட சொல்றதுக்கு தான் எதுவுமே இல்லையே. சரி, சொல்ல வேண்டாம். ஒருவேளை நீ உயிரை காப்பாத்திக்க நினைச்சனா இங்க இருந்து போயிடு. ஏன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க போறது இல்ல. ஆனா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை மோசமா மாறிடும். இப்பவே நீ இந்த நிமிஷமே இங்க இருந்து கிளம்பலனா இந்த ஃபுட்டேஜ நான் போலீஸ்க்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் போலீஸ்
உன்னை இங்க இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. நல்லா யோசிக்கோ. உன்னோட அம்மா அப்பா தான் பின்னாடி நிக்கறாங்க பாரு. மனுஷா, இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? எந்த மொலஸ்டேஷன் கேஸ பத்தி பேசிட்டு இருக்கா? அட, நான் உங்ககிட்ட அத பத்தி சொல்றேன் ஆண்டி. உங்களோட இந்த பொண்ணு இருக்கல, இவ ஒரு காட்டு பூனை. இவளுக்கு எல்லாரையும் பொறண்ட மட்டும் தான் தெரியும். எல்லாரையும் கடிச்சிட்டே இருப்பா. இவங்க கரஞ்சர் மேல பொய்யான ஒரு மொலஸ்டேஷன் கேஸ் போட்டா. கரஞ்சர நல்ல சிக்க வெச்சா. நான் ஏன் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கேன்? உங்ககிட்ட இல்ல. யூ ஜஸ்ட் ஷட் அப். ஓகே, இங்க பாருங்க. ஏன் பொண்ணு கிட்ட நீங்க இப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. எங்க உங்க பொண்ணு ஏன் பொண்ண பத்தி ஏடா கூடமா பேசுவா? அத நான் அங்க கேட்டிட்டு இருக்கணுமா? இங்க பாருங்க, எங்க பொண்ண பத்தி தப்பா பேசினா என்னால பொறுத்துக்க முடியாது. சொல்லிட்டு அப்படியா? அப்போ உங்க பொண்ணு ஏடா கூடமா என்ன வேணாலும் பண்ணுவா? நாங்க ஒரு வார்த்தை கூட கேட்க கூடாது. அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. இங்க பாருங்க, நாங்க உங்களோட வருங்கால சம்பந்தி. நீங்க எந்த மாதிரி பொண்ணுங்களுக்காக எங்க கிட்ட மரியாதை இல்லாம பேச கூடாது? உங்களுக்கு இது எங்க புரிய போகுது? நான் இவரோட மனைவி. நீங்க என் புருஷன் கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது நல்லது இல்ல. வாய மூடிட்டுங்க. ஒருவேளை பேசுறதா இருந்தா என் புருஷன் கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. புருஷனை விட்டு தள்ளுங்க. முதல்ல என்கிட்ட பேசுங்க. கரெக்டா சொன்னீங்க. இப்போ நான் உங்ககிட்ட தான் பேசணும். சோ இப்ப நான் சொல்ல போறத நீங்க தெளிவா கேட்டுக்கோங்க. உங்க பொண்ணு இருக்காளே, இவள மாதிரி ஒரு பொண்ண பார்க்கவே முடியாது. பொண்ணுங்க இப்படியா இருப்பாங்க? உங்க பொண்ண நீங்க பண்பான பொண்ணா வளர்க்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, முன்னாடிதான் சொல்லி தரல, இப்பவாவது சொல்லி கொடுங்க. ஏன்னா ரொம்ப மோசமான பொண்ணா இருக்கா. நீ என்னதாக்கி பேசுற? ஆமா பாருங்க ஆண்டி, ஒரு சம்பந்தி கிட்ட பேசுற மாதிரியா பேசுறாங்க. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுறாங்க. அதுவும் தான் வருங்கால மருமகளை பத்தி இப்படியா பேசுவாங்க? அதுவும் எல்லார் முன்னாடியும். ஏ மருமகளை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் ஒண்ணு அந்த மாதிரி மாமியார் இல்ல. என் மருமக சரியா பண்ணலனாலும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். அவளுக்கு மெடல போட்டு விடுற மாமியார். Thank you அத்த. I love you. I love you. ஹனி, இது எமோஷனல் ஆகுற டைம் இல்ல. இங்க பாருங்க, திரும்ப திரும்ப பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எப்படி நீங்க எங்க சம்பந்தி ஆவீங்க? எங்க வீட்டு பையனை உங்க பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சாதானே? எங்க கரண் உங்க மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். என்ன புரியுதா? என்ன? யார் என்ன பேசணும்னு நினைச்சீங்களோ பேசிட்டீங்க. இனிமே யாரும் பேசக்கூடாது. எல்லாரும் விளையாண்டது போதும். இந்த கல்யாணம் நடக்கும். நீ என்ன கல்யாணம் பண்ணியே தீரணும். ஐயரே, மந்திரத்தை ஆரம்பிங்க. கிந்தா, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்குல்ல? அப்ப நீ தனியாவே போய் கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா கரண் கூட சேர்ந்து நான் உன்னை ஒரு முறை கூட வலம் வர விட மாட்டேன். அட, நீ மட்டும் இல்ல, உன்ன மாதிரி இங்க ஒரு 50 பொண்ணுங்க வந்தா கூட அவங்கள 50 செகண்ட் கூட நிக்க விட மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? முத விஷயம் என்னன்னா, இங்க 100 பொண்ணுங்க வந்தா கூட என்ன மாதிரி யாருமே ஆக முடியாது. புரிஞ்சுதா? அதோட என்ன தள்ளி விட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பிரீதா மேல மட்டும் உன் கை பட்டது, உன் கைய உடைச்சிருவேன். ஜாக்கிரத. கரண், நீ நீ தானே என் வீட்டுக்கு வந்த? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ தானே சொன்ன? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீயா தானே என்கிட்ட சொன்ன? நமக்குள்ள டீல் போட்டமா இல்லையா? ரிஷப வெளியில கொண்டு வந்தனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்ன? நானும் அப்படி செஞ்சேன், ஆனா நீ ஏன் இப்படி பண்ற? நீ என்ன கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். எதுக்கு? என்ன பண்ணிதான் ஆகணும்? இது என்ன ஸ்டேஜ்? ஆக்டிங் பண்ணுமா? என்ன பிலிமா? என்ன பண்ணணுங்கிற? என்ன ஜெயில இருந்து வெளியில கொண்டு வரத பத்தி சொன்னீங்கன்னா நான் 1000 முறை ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு மறுமலா வர விட மாட்டேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறல்ல? நான் இப்பவே இந்த நிமிஷமே இதே மண்டபத்துல உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன்.